வணக்கம். ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமோடியின் பதிவு. மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த பதிவு நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 17ஆம் தேதி வரை உள்ள காலகட்டத்தில் புதன் சனி நட்சத்திரத்தில் போகிறாரு. விருச்சிக ராசியில் சனி வந்து நமக்கு 9ஆம் இடத்துல அந்த விருச்சிகத்துக்கு 4ஆம் இடமான கும்பத்தில் இருக்காருங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போ புதனுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் ஆயில்யம் என்கின்ற நட்சத்திரமாக இருக்கிறது. அதாவது பேச்சு, பணம், சேமிப்பு, நமக்கு தொழில் மூலமாக வரக்கூடிய வருவாய், சம்பளமாக வரக்கூடிய வருவாய், ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் எல்லாமே 2ஆம் இடம்தான். குடும்பமும் 2ஆம் இடம்தான். இது வந்து கடகத்தில் ஆயில்யமாக இருக்கிறது. நம்மளுடைய 6ஆவது வீடுங்கிறது என்ன? நம்ம வேலை பார்க்குற இடம், உழைப்பு, வேலை பார்க்குறதுனால வரக்கூடிய சம்பளம். இப்போ இந்த 6ஆம் இடம் சர்வீஸ் அப்படிங்கிறதுல கேட்டை நட்சத்திரமாக புதன் இருக்கிறார். ஆனால் அந்த கேட்டை நட்சத்திரத்தில் புதன் இருந்தார் அப்படின்னா அதனுடைய தன்மை வேறை. இப்போ வந்து நான் சொல்கிற காலகட்டத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் தான் புதன் இருக்க போகிறார். அதாவது கேட்டைக்கு பின்னால். அப்போ கேட்டை நெருங்கினா தான் அவர் பலம் பெறுவார். கேட்டைக்கு பின்னால் இருக்கும்போது அவர் பலம் இழப்பார். அவர் வந்து ஆற்றலை கெட்ட ஆற்றலாக வழங்குவார். அதே மாதிரி நமக்கு 10ஆம் இடத்தில் ரேவதின்ற நட்சத்திரமாக புதன் இருக்கிறார். இப்படிப்பட்ட புதன் என்பவர் நமது ஜனன ஜாதகத்தில் நல்ல அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் வலுத்திருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு பேச்சினாலேயும் புகழ்னாலேயும் வளர்ச்சிகள் உண்டு, வேலையினாலையும் மேலே மேலே ப்ரொமோஷனும், அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, டெக்னிக்கல் நாலேஜு எல்லா விதமான வளர்ச்சிகளும் நமக்கு புதன் தருவார். ஆனால் அப்படிப்பட்ட புதன் வந்து இப்போ கெட்ட ஆற்றலாக இந்த 9ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் போயிட்டுருக்கார் இல்லையா. இதில் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த 2ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் நான் வந்து நன்மை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் உட்கார்றார். அதுவும் சனியோட நட்சத்திரத்தில் உட்கார்றார். இப்போ சனி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. இந்த 9ஆம் இடம் என்பது என்ன? 2ஆம் வீட்டுக்கு அது 8ஆம் வீடு. 2ஆம் வீடு என்பது தான் பண சேமிப்பு. அப்போ அதுக்கு அது கொஞ்சம் தடை பண்ணுதுன்னு சொல்கிறார். 6ஆம் வீடுங்கிற சர்வீஸுக்கு சனி இருக்கிறது 4ஆம் வீடு. அப்போ சர்வீஸில் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் ஏதாவது ஒரு டார்ச்சரை பண்ணுவார். ஒரு வேலை பார்க்குற இடத்துல அந்த வேலையை ஸ்மூத்தாக பார்க்க முடியலைங்க, ஏதோ ஒன்று நம்மளை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, மேலே மேலே நம்மளை வந்து டிகிரேடு பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, ரொம்ப சம்பளத்துக்கும் வேலைக்கும் உத்தரவாதம் இல்லைங்கிற மாதிரி நம்மளை வந்து பேசுகிறாங்க, அது மாதிரியான ஒரு நிலைக்குமான்ற ஒரு பயத்தை கொடுக்குற அளவுக்கு அங்கே சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சனி செய்கிறாரு. 9ஆம் இடங்கிறது சர்வீஸை பிரேக் பண்ணுறதுங்கிறது. ஸோ அந்த நட்சத்திரத்தில், அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் புதன் போகிறார். அதே மாதிரி நம்மளுடைய சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா அது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமானது தான் இந்த 9ஆம் இடம். அப்போ என்ன ஆகும்? உற்பத்தி சார்ந்த தொழில்கள், நம்ம ஒரு பெரிய வியாபாரம் ட்ரேடிங் பண்ணுறோம், சொந்த தொழிலாகவே நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த 9ஆம் இடமாக சனி வேலை செய்கிறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த சேல்ஸ் கம்மியாகும், உற்பத்தி கம்மியாகும், டிமாண்டு கம்மியாகும். திடீர்னு வாங்கிட்டு இருந்தவங்க வாங்கலை, வியாபாரம் நடக்கலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது மாதிரி அந்த 9ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ இந்த 9 நாட்கள் நாம் வந்து கொஞ்சம் பண விஷயத்தில், வேலை விஷயத்தில், பேச்சு, நம்ம பேசுகிற பேச்சு விஷயத்தில், ஏன்னா பேசுன நாணயம் கெட்டு போகும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தில், இதில் எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் அப்படிங்கிறது மெயினாக என்னத்தை குறிக்குது? ஒரு கம்ப்யூட்டர் சாதனம், நம்ம லக்னாதிபதி, 4ஆம் இடம் அதிபதி, சொந்த பந்தங்கள், தாய், மனை, பூமி, வீடு, வாகனம், இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லேயும் நமக்கு கொஞ்சம் பகை ஏற்படுறது. நான் வந்து நல்லது நினச்சி தான் நான் அட்வைஸ் பண்ணேன்,
ஆனால் அதை வந்து நம்ம மேலே வீண் பழி போட்டு பகையாக்கி பார்க்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, நம்மளை வந்து சூழ்ச்சியால் பிரிக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் அங்கே நடக்கிறதுக்கு காரணமாக அது இருக்கிறது. அப்போ புதனை பொறுத்த வரைக்கும் நல்ல சுப கிரகம்தான், அவர் நமக்கு பணமும் சர்வீஸும் தொழிலும் தர்ற கிரகம்தான். இந்த கோச்சாரத்தில் அவர் வந்து ஆற்றல், கெட்ட ஆற்றலை வெளிப்படுத்தும் போது நாம் எப்படி கவனமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. சனியினுடைய நட்சத்திரமுமே நமக்கு பணம் தர்ற கிரகம்தான். அப்போ சனியுமே நமக்கு ரெண்டாம் இடத்துக்கு இப்போ சாதகமாக இல்லை, அதை பல பதிவுகளில் நம்ம சொல்லிட்டோம். அதனால் இப்போ அந்த நமக்கு 2, 6, 10 அப்படின்ற கான்செப்டை வச்சிட்ருக்கிறத இந்த ரெண்டு கிரகம்தான் மெயினாக. குரு வந்து ஒரு 10% தான். இந்த சனியும் புதனும் வந்து மேஜர் போர்ஷனாக பணம், தொழில், பதவி கொடுக்குறவங்க. அவங்க வந்து இப்போ வந்து 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது அவ்வளோ நல்லதல்ல, இந்த அனுஷ நட்சத்திரத்தில் புதன் போகிறது அவ்வளோ நல்லதல்ல, இந்த 17ஆம் தேதிக்கு பிறகு வந்து புதன் சொந்த நட்சத்திரத்துக்கு போவார் இல்லையா, அப்போ வந்து நன்மைகள் நடக்கும். அப்போ வந்து இந்த சனி கிட்டத்தட்ட கரெக்டாக அதே 17ஆம் தேதி செவ்வாய் நட்சத்திரத்தில் விரங்கி ராகு நட்சத்திரத்துக்கு மாறிடுவார். அப்போ வந்து அந்த புதன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது சுயபலத்தை பெருக்குவார், நன்மைகளை செய்வார். ஒரு வீடு வாகனம் வாங்கிறதுக்கும், தொழிலில் பிரபலமாகிறதுக்கும், உற்பத்தி சார்ந்த தொழில், வியாபார தொழில் அனைத்துக்கும் நன்மை செய்வார். அப்போ உறவுகளெல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ சர்வீஸ்லேயும் மதிப்பு மரியாதை உயரும், உறவுகள்லேயும் நமக்கு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கும். அப்போ இந்த 9 நாட்களை மட்டும் நம்ம பேச்சுவார்த்தைகளையும் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற வேலையை கொஞ்சம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து நம்மளை குறை சொல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு 9 நாள் கோச்சாரம் என்பது பெரிய மாற்றத்தை கொடுத்துறாது. ஆனாலும் கூட நாம் எதுக்கு இந்த பதிவை போடுறோம்னா, ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் வழியாக என்ன மாறுதல்களை எல்லாம் செய்யுங்கிறதுக்கு உதாரணங்கள். சில பேருக்கு அந்த திசாபுத்தி அந்தரம் கோயின்சைட் ஆகும். புதன் நட்சத்திரத்தில் சில கிரகம் இருக்கும், சனி நட்சத்திரத்தில் சில கிரகம் இருக்கும். இந்த தொடர்புகள்னால் இப்போ நான் சொல்கிற நிகழ்வுகளெல்லாம் ஒரு சிலருக்கு நடக்கும். அதனால் இப்போ வந்து படிக்கிற மாணவர்களுக்கு என்ன பண்ணும், 6ஆம் இடம்ங்கிறது போட்டித் தேர்வுகளெல்லாம் எழுதுறது, ஒரு எக்ஸாம் எழுதுறது. அந்த எக்ஸாமில் ஜெயிக்கிறதுக்கு வந்து இந்த சனி தடை பண்ணுறார். அப்போ இது வந்து அந்த 9 நாளுக்கு மட்டும்தான். அந்த 9 நாளில் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ஸ்கில்லை வந்து கொஞ்சம் குறைப்பார், அவருடைய ஈடுபாட்டில் வந்து கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்துவார், கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் வில் பவரையும் குறைச்சி வேடிக்கை பார்ப்பார். இதுதான் கிரகங்கள் நட்சத்திரங்கள் மூலமாக நமக்கு செய்கின்ற விளைவுகள். இந்த விளைவுகளை வந்து ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம பார்க்க பார்க்க நட்சத்திர ஆற்றல்கள் தான் நமக்கு முக்கியங்கிற அந்த உண்மை புலப்படும். அந்த உண்மை புலப்பட்டு விட்டால் நமது ஜனன ஜாதகத்தில் பேசிக்காக எந்தெந்த நட்சத்திரங்கள் பணம் தருகிறது, எந்தெந்த நட்சத்திரங்கள் பதவி புகழ் தருகிறது, எந்தெந்த நட்சத்திரங்கள் உறவுக்கு சாதகமாக இருக்கிறது, எந்தெந்த நட்சத்திரங்கள் அசுப நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்மளை சோதிக்கிறது, பாதிக்கிறது, கஷ்டப்படுத்துறதெல்லாம் செய்யுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜோதிடத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ரெக்கனர் மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்போவுமே நட்சத்திரங்களுக்குள்ள பல பிரிவுகள் இருக்குது. ஒரு நட்சத்திரத்தையும் உடைச்சி 9 கூறாக பண்ணி அதை உபநட்சத்திரம்னு கண்டுபிடிச்சி 12 பாவ அதிகாரிகளாக ட்ரீட் பண்ணி அதுக்குண்டான கொடுப்பினைகளையும் திசாபுத்தி கூட கொடுப்பினைகளையும் டேலி பண்ணி இந்த கோச்சாரத்தோடு இணைத்து பலன் சொல்கிற இந்த லேட்டஸ்ட்டு நட்சத்திர சூத்திர அஸ்ட்ராலஜியை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.